கிருஷ்ணகிரியில் நிலவும் வறட்சி காரணமாக குறைந்தளவு தண்ணீர் தேவைப்படும் குட்டை புடலங்காய் விவசாயத்தில் ஈடுபட்டு நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர். இவரை குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் சீதோஷண நிலையும் மண்ணின் தரமும் விவசாயத்திற்கு உகந்ததாக உள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீரையும் கேஆர்பி அணையின் பாசன வசதியையும் நம்பி இந்த பகுதி விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பொய்த்து போன பருவமழையால் மாவட்டம் முழுவதும் கடும் வறட்சி நிலவி வருவதால் விவசாயம் செய்ய வழி தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் காவேரிப்பட்டினம் அடுத்த போத்தாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சின்னசாமி குறைந்த அளவு நீரில் குட்டை புடலங்காய் சாகுபடியில் நல்ல லாபம் ஈட்டி வருகிறார். ஒரு ஏக்கர் பரப்பளவில் பந்தல் அமைத்து குட்டை புடலங்காய் சாகுபடி செய்ய அரசு தரப்பில் கிடைத்த 80,000 மானியத்துடன் தான் சேமித்து வைத்த 70,000 ரூபாயும் சேர்த்து 1.5 லட்சம் ரூபாயுடன் விவசாயத்தில் இறங்கி இவருக்கு 8 மாதங்களில் கைமேல் பலன் கிடைத்துள்ளது. புடலங்காயை நான் பயிரிட்ட நாளிலிருந்து 45 நாளுக்குள் அறுவடை ஆரம்பமாகி விடுகிறது. ஆரம்பமான நாள் முதல் ஒரு நாள் கழித்து ஒரு நாள் அறுவடை வருகிறது. இந்த அறுவடை செய்த காய்களை நான் ராயக்கோட்டை கமிஷன் சந்தையிலும் காரிமங்கலம் சந்தையிலும் நான் விற்பனை செய்து வருகிறேன். புடலங்காய் கிலோவுக்கு 25 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்கப்படுவதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் 5 பேருக்கு வேலை வழங்கியுள்ளதாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் சின்னசாமி. விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் தொடர்ந்து விவசாயம் செய்து வருவதாகவும் அதிக அளவில் காய்கறிகள் சாகுபடி செய்தால் இன்னும் குறைந்த விலைக்கு காய்கறிகளை விற்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். மின்வசதி இல்லாத காரணத்தால் டீசல் மோட்டார் மூலம் தண்ணீர் பாய்ச்சுவதால் நாள் ஒன்றுக்கு ₹300 வரை செலவாவதாகவும் விவசாயி என்ற முறையிலும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்ற முறையிலும் இலவச மின்சார வசதி வழங்க வேண்டும் எனவும் இவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வெயில் காலத்தில் அதிக நீரை உறிஞ்சுவதால் இந்த புடலங்காய் இதற்கு அதிக நீர் தேவைப்படுவதால் எனக்கு டீசல் செலவு மிக அதிகமாக ஆகிறது. எனக்கு மிலிட்ரி கோட்டாவில் ஃப்ரீ சர்வீஸ் வந்துள்ளது, 8 மாதம் ஆகியுள்ளது. டிரான்ஸ்பரத்தில் லோடு இல்லாத காரணத்தால் எனக்கு இன்னும் அதை அளிக்கவில்லை. அதை விரைவில் அளித்தால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சின்னசாமியை தொடர்ந்து மற்ற விவசாயிகளும் குறைந்த தண்ணீர் தேவைப்படும் காய்கறிகள் சாகுபடியில் ஈடுபட தொடங்கியுள்ளதாக கூறுகிறார் மாவட்ட விவசாய சங்க தலைவர் ராமன். அந்த தாக்கம் அந்த சூடு பூமிக்குள்ள படாம அந்த தலைமையிலேயே படுறதுனால பூமியும் குளிர்ச்சியாக இருக்குது, வளர்ச்சியும் நல்லா இருக்குது, காய்களும் நல்ல சத்துள்ள காய்களாக கிடைக்குது. ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த மாதிரி காய்கறிகளை பயிர் செய்யணும். அதே நேரத்தில் கன்சியூமரும் இந்த மாதிரி பந்தல் காய்கறிகளை சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சூட்டை குறைக்கும். கோடைக்காலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிடைக்கும் ஓரளவு தண்ணீரை வைத்து விவசாயம் செய்யும் சின்னசாமியின் முயற்சி பாராட்டிற்குரியது மட்டுமல்ல, மற்ற விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணமும் கூடத்தான். குறைந்த அளவே வந்து தண்ணீர் தேவைப்படுவதால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று இந்த விவசாயி தெரிவித்துள்ளார். எனவே வந்து மாற்று விவசாயமாக இந்த விவசாயிகள் வந்து இந்த புடலங்காய் சாகுபடி செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பது இந்த விவசாயிகள் வந்து தெரிவிக்கின்றனர். தினேஷ்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி.